Hi friends, welcome to Meal Love Channel. இன்னைக்கு mango halwa recipe தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு எடுத்துக்கிற சாமான் வந்து ஒன்னேகால் கப் மேங்கோவோட பல்ப் எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி எடுத்து வச்சிருங்க. நார் இல்லாத மாங்காய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கெட்டியா நல்ல நைஸா அரைச்சு வச்சிருங்க. இது ஒன்னேகால் கப் இருக்கு. அதுக்கு மாங்காவோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இப்போ முக்கால் கப் எடுத்திருக்கிறேன். இது ஸ்வீட்னஸே கிடையாது, வாடி பழுத்த மாதிரி தான் இருக்கு. இதுல கால் கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேங்க. அரைக்கும் போது ஒரு கால் கப் பால் ஊற்றி தான் அரைச்சேன். அப்புறம் ஃபியூ டிராப்ஸ் மேங்கோ எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வேணுங்க. அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் வேணும். இவ்வளோதான் சாமான வேணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எல்லாமே போட ஆரம்பிக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துருங்க. அப்போதான் நமக்கு ஒட்டாம வரும், இல்லைன்னா அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்கு. ஃபுல்லா எடுத்துடலாம். இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த பால் பவுடர்லாம் கெட்டி இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டுங்க. இந்த மேங்கோ வந்து கலர் இல்லை, அதனால நான் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்றேங்க. மஞ்சத்தூள் ஸ்மெல் எல்லாம் வராது. கொஞ்சமா ஆட் பண்ண போதுங்க. கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுலாங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் விருப்பம் இல்லைன்னா கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலரை விட ஹெல்த்தியானது மஞ்சத்தூள் தான், அதனால்தான் அதை ஆட் பண்ணுவேன். இப்போ மூணு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா அல்வா பதத்துக்கு கிளற வேண்டியதுதான். நல்லா சுருண்டு வருங்க, அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். பாருங்க, ஒன்னு சேர்ந்து வந்துச்சு. மேங்கோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் ஆறுனதையும் நமக்கு விருப்பமான ஷேப்ல எடுத்துலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புல பண்ண போறேன். இதுல வந்து ஸ்டஃப் பண்ணி
சோறு சரி வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம்னு ஐடியா வச்சிருக்கேன். அது நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதும் நமக்கு வந்து ஷேப் எடுக்க முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சேர்ந்து வந்துச்சு, நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு அலுவோம். டேரக்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபியூ டிராப்ஸ் எசன்ஸ் ஊற்றிடலாம். மேங்கோ எசன்ஸ் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக ஊற்றுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. டேரக்டும் ஆறிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்க 10 நிமிஷத்துல அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.